நான் தாராவில இருந்து சைமன் பேசுறேன். நான் தாராவி குறுக்குச்சாலையில இருந்து பார்த்திபன் பேசுகிறேன். தாராவில இருந்து வடிவில் பேசுறேன். 144 தடையினால வெளியே போக முடியல. மக்கள் வந்து அவதி ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அதிகமான இந்த நம்ம தமிழர்கள் வந்து இருக்காங்க. இந்த இட்லி வித்து சாப்பிடக்கூடியவங்க தினமும் இட்லி வித்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்க போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுதாங்க. கொரோனா வைரஸ்னால உலகமெங்கும் பாதிப்படைஞ்சிருக்கு, இது போல தாராவிலும் பாதிப்படைஞ்சிருக்கு. தாராவி என்பது வந்து ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய குடிசவால் பகுதி. இங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் மிகவும் முக்கியமா தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். இங்க வந்து சுய தனிமைப்படுத்தல் மிக கடுமையான ஒன்று. ஏனென்றால் இங்க ஒரு வீடை பாத்தீங்கன்னா 100-150 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 150 ஸ்கொயர் ஃபீட் வீட்டிலே குறைந்தபட்சம் 4-6 பேர் இருப்பாங்க. 6 பேர் இருக்க கஷ்டத்துல வந்து சுய தனிமைப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று பாத்துக்காங்க. இன்னொரு இடைஞ்சல் என்னன்றா வந்து கழிப்பறை. இங்க வந்து தனித்தனி வீடுக்கு தனி கழிப்பறை கிடையாது, பொது கழிப்பறையா தான் இங்க வந்து உபயோகப்படுத்தி வருகிறோம் நாங்க. பொது கழிப்பறையில குறைந்தபட்சம் 200-250 பேர் ஒரு கழிப்பறை யூஸ் பண்றாங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. தற்போது சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தாராவி மக்கள் இன்று பதட்டமும் அச்சமும் அவங்க மத்தியில இருக்குது. ஏன்னா இந்த 2 கேஸ் வந்ததுனால இருந்தும் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக அவங்க டெய்லி மார்க்கெட் போய் அவங்களுடைய உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. லைன்ல நின்று வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தேவைகளுக்காக கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க டெய்லி சம்பாதிச்சு டெய்லி அவங்க உணவுப் பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிடுற ஆட்கள். சோ இந்த மார்க்கெட்ல வந்து ஜாமனை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில பயம் இருந்தாலும் அவங்க வந்து வெளியே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜாமான்கள் வாங்குறதுக்கு வேண்டி வெளியில போக வேண்டியதா இருக்கு. ஆனா அங்க கூட்டங்கள் இருக்கதான் செய்யுது. என்ன செய்ய, பசிக்கு அந்த இதுக்க வேண்டி நாங்க பிள்ளைகள் வச்சிருக்கோம். பிள்ளைகளை கேட்க செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக வேண்டி நாங்க வாங்க போறோம். ஆனா அங்க விலைவாசி எல்லாம் ரொம்ப கூடிட்டு சரியான இது பொருட்கள் வாங்க முடியல. கூட்டங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருந்தும் நாங்க போய் வாங்கிட்டு வரோம். ஆனா இந்த நாங்க உத்தரவு போட்டிருக்கிறது அதை ஃபுல்லா நாங்க இது பண்ணுவோம். நாங்க கடைப்பிடிச்சி கொண்டு வருவோம். ஆனா எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதாவது செஞ்சு எல்லாம் இது பண்ணணும். எங்களுக்கு வேண்டி கையில் இருந்த பைசா ஃபுல்லாகவே அவங்ககிட்ட இருந்த கையில் வச்சுருந்த பைசா ஃபுல்லாக அந்த 15 நாளில் 5 பைசா செலவாயிட்டு இன்னும் அடுத்தால என்ன நடக்குங்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பயம் இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே விலைவாசி கூடிடுமோ, காய்கறி விலை கூடிடுமோங்கிற அச்சம் அவங்ககிட்ட இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் பார்த்தோம்னா மக்கள் வந்து ஒன்பது ரூபாய் தடையை மதிக்க தான் செய்கிறாங்க. இது வரைக்கும் அவ்வளோவா யாரும் வெளியே போகிறது கிடையாது.